கிரியைகளினாலே ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நாம் எல்லாம் வாசிக்கப்படுகின்ற நிருபங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, நிறைய குடும்பத்தினர் கவனிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க, ஊருக்கார் கவனிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஊழியத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடுன்றாங்க. இவங்க வீட்டில் ஒரு மரணம் வந்தா இவங்க எப்படி அந்த மரணத்தை சந்திக்கிறாங்க? அடுத்தது அதே மாதிரி உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணத்தை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கவனிக்கிறாங்க. மற்றவங்க மாதிரி முகூர்த்த நாள் பார்த்து செய்யறியா, இல்ல உனக்கு வசதியான நாளே நேரத்தையும் பார்த்து செஞ்சியா? முகூர்த்த நாள் பார்த்து நீ செஞ்சிருந்தனா பிஷப் வருவாரு, உன்னை நேசிக்கிற நான் கூட வருவேன், ஆனா இயேசு மாத்திரம் வரமாட்டார். என்ன பிரயோஜனம்? எனக்கு நீ பாயசத்தை ஊத்தி, எனக்கு நீ பிரியாணி பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் ஆண்டவரை விட உனக்கு நாள் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. ஆண்டவருக்கு உள்ள பயம் உனக்கு இல்ல, நாளை பத்தி பயம் வந்துருச்சு. நாளும் நேரத்தையும் பார்த்துதானே ஸ்ரீரங்கத்துல பிராமண குடும்ப கல்யாணம் நடத்தினாங்க. மெத்த மேல என்ன நடந்துச்சு? நல்ல முகூர்த்தம், நல்ல நாள், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கட்டினாங்க, வீடியோ எடுத்தாங்க. ஒரு ஷார்ட் சர்க்கியூட் உண்டாயி மேல போட்டிருக்கிறத பத்தி எரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எல்லாம் கருகி செத்தாங்க. பொண்ணு மாத்திரம் உயிரோட வந்துட்டா. ஏன்னா பொண்ணு மேல பத்து பேர் உளுந்துட்டாங்க. அவங்க உளுந்ததே அவளுக்கு ஒரு பாதுகாப்பா போச்சு. அவளுடைய உடம்பு தீயினால கருகப்படவில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அதிர்ச்சியினால. கடைசியில நடந்தது என்ன? பெண் திருமணத்துக்கென்று டௌரி வச்ச பணம் தட்டுல இருக்குது. நகைகள் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கணுன்றதுக்காக தட்டுல நிறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு போய் ரூம்ல போய் எல்லா நகையும் அணிஞ்சிட்டு வர வேண்டியது. அந்த நேரத்துல தான் இது நடந்துச்சு. முடிவு என்ன ஆச்சு? எல்லா நகைகளும் அப்படியே உருகி ஓடிச்சு. அந்த மொட்டை மாடியில ஓடிச்சான். எல்லா பாடியும் பார்க்கறதுக்காக, அந்த கருகனை உடல் எல்லாம் எடுக்கிறதுக்காக மேல போன போலீஸ்காரங்க இருக்காங்களே, பயங்கர கல்லாடிங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஓடின அந்த அந்த தங்க நகைய ஓடிச்சு பாருங்க, அதெல்லாம் சுரண்டி பாக்கெட்ல போட ஆரம்பிச்சாங்க. அத பேப்பர்காரன் போட்டோ எடுத்து பிடிச்சான். அப்போ நாளையும் பார்த்தாங்க, நட்சத்திரத்தையும் பார்த்தாங்க, முகூர்த்தத்தையும் பார்த்தாங்க. என்ன நடந்தது? கொடுத்த அந்த டௌரிய திரும்பி வாங்க மாப்பிள்ளை வீட்டார் ஒருத்தங்க கூட இல்ல. மாமா மச்சான் சகல பாடி எல்லாம் போயிட்டான். மாப்பிள்ளையும் போயாச்சு. யாருகிட்ட டௌரி கேட்பாங்க? ஏன்னா இவ்வளவு டௌரி கொடுத்தேன், இவ்வளவு நகை கொடுத்தேன், எனக்கு எப்படியாவது திருப்பி கொடுங்க. யாருகிட்ட வாங்க முடியும்? அந்த பொண்ணு, பொண்ணுடைய பெற்றோர்களும் செத்து போயிட்டாங்க. ஒரு உதவி ஸ்தாபனம் தான் அந்த பொண்ணுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் உதவிகளும் செஞ்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்? நம்முடைய திருமணத்தை கவனிக்கிறாங்க. நீ ஆவிக்குரியவனா, நீ ஆவிக்குரியவள் அல்லவா, கவனிக்கிறாங்க. ஆகவே மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. இந்த மனம் திரும்புதல் வந்துருச்சுன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி உங்ககிட்ட இப்படிப்பட்ட பிரசங்கம் மூலியமாக, விதவிதமான ஊழியக்கார் மூலியமாக பல விதத்திலும் பேசி மனம் திரும்புதலை பத்தி சொல்லிட்டாங்க. மனம் திரும்புதலை பத்தி கேட்காதவங்க இங்க யாருமே இருக்க முடியாது. விதவிதமான ஊழியக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா கேட்டு 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 ரசிச்சு இருதயத்தை கடினப்படுத்தினவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரியாவது நீங்க சரியானபடி பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யுங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு எப்பவுமே ரெண்டு ஆயுதங்கள் இருக்குது. ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிட்சியின் ஆயுதம். கிருபியா சொல்லி பார்ப்பாரு, நீ கேட்கல அப்படின்னா சிட்சியின் ஆயுதம் வரும். மோசையை கர்த்தர் கொல்ல பார்த்தாருன்னு பைபிள்ல நீங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் கொல்ல பார்க்கணும்? ஊழியத்துக்குன்னு தான் கர்த்தர் அவனை கூப்பிட்டு முள்செடியின் மூலமா பேசி கூட்டிட்டு வர்றாரு. அப்படி இருக்குமோ அது ஏன் கொல்ல பார்க்கணும்? காரணம் என்ன? எகிப்தியனுக்கு பார்வோனுக்கு பயந்துகிட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் இல்லையா, அதனால இவனை பிடிக்க முயற்சி பண்ண போது எகிப்து தேசத்திலிருந்து ஓடி வந்தவன் வேறொரு இனத்துல போய் அங்க போய் அடைக்கலம் புகுந்துட்டான்.
ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 40 வருஷங்கள் அப்படி இருந்த சமயத்தில் தான் அந்த தேசத்தினுடைய பெண்ணிய ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. இப்ப கர்த்தர் ஒரு பெரிய மிஷன், ஒரு காரியத்துக்காக இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டி கொண்டு போறதுக்காக மோசேயை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அற்புத அடையாளங்களும் செய்யக்கூடிய வரத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். தன்னுடைய மனைவிட்டு சொல்லிட்டாரு, கர்த்தர் இப்படி பேசினாரு, நான் போறேன். அப்ப மனைவி சொல்ற, எனக்கு மாத்திரம் இங்க என்ன வேலை, நானும் என்னுடைய பிள்ளைகளும் உங்களோடய வந்துடுறோம். அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு புறப்பட்டு வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்துல எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ணி ராத்திரி நேரத்தில் எங்கேயாவது அவங்க தங்குவாங்க. அப்படி தங்குகிற சமயத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. என்ன நடந்தது? கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார். ஏன் கொல்லணும்? அழைத்தவரே கொல்லுவாரா? ஏன் கொல்லணும்? காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், எழுதப்படாத விஷயம். என்ன நடந்தது? மோசே முதல் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே வழக்கப்படி 7வது நாள் 8வது நாள் விருத்த சேதனம் செய்யணும். உடனே சொல்றான், என்னுடைய தெய்வம் இப்படி சொல்றாரு. ஆனா அவ சொல்றா, எங்க ஜாதியில எங்க இனத்துல எல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் செய்ய விட மாட்டேன். போராட்டம் நடக்குது, பயங்கர போராட்டம். இல்ல நம்ம தெய்வத்துக்கு கோபம் வந்துடும். எவ்வளவு தூரம் எச்சரிச்சு பாக்குறான். ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு, அதுக்கும் விருத்த சேதனம் செய்ய விட மாட்டேன்றாவா. அதனாலதான் அந்நிய நுகத்துல இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி விசுவாசி தான் கல்யாணம் கட்டணும். கிறிஸ்தவ இந்துவை கல்யாணம் கட்டக்கூடாது. கேட்டா ஞானசானம் பண்ணிட்டாங்க கட்டினேன்னு வாங்க. எதுக்கு ஞானசானம் பண்ணேன்? கல்யாணம் கட்டுறதுக்குன்னு தானே. இயேசு உண்மையை ஏற்றுக்கொண்டு அவங்க ஞானசானம் எடுக்கலையே. அந்நிய நுகத்துல இணைக்கப்படுறவங்க எல்லாம் இந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க. அப்போ போராட்டம் வருது, இதனாலேயே குடும்பம் பிரிஞ்சிடும் போல் இருக்குது. என்னத்துக்கு இந்த விவகாரத்தில் நம்ம குடும்பம் உடையணும்? பேசாமல் ஆண்டவர்கிட்ட, சாமி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் மனைவிகிட்ட சொல்லிட்டேன், என் மனைவி கேட்கல. சில சமயத்தில் ஆவிக்குரிய சில குடும்பங்களில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பா, புருஷன் ரட்சிக்கப்படலை. அப்போது மனைவி நிறைய காரியத்தை சொல்லுவா, ஆனால் புருஷன் ஒன்றுத்துக்கும் கீழ்ப்படியவே மாட்டான். சில இடத்துல புருஷன் ஆவிக்குரியவன், மனைவி வந்து ஆவிக்குரிய காரியத்துக்கு வரவே மாட்டான். ஆராதனைக்கு வா, வரமாட்டா. டிவியில தான் உட்காந்துருப்பான், அந்த சீரியல் முடிட்டோன்னு காப்பா. இப்படி இருக்கிறவங்க அதே மாதிரி உள்ள போராட்டம் வீணா. இந்த போராட்டம் டெவலப் ஆச்சுன்னா குடும்பம் உடைஞ்சிரும். ஆண்டருடைய பாதத்துல மாத்திரம் சொல்லிட்டா, ஆண்டவரே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், என் மனைவி புரிஞ்சிக்க மாட்டேன்றா, விருத்த சேதனத்துக்கு அனுமதிக்க மாட்டேன்றா. சொல்லி முடிச்சிட்டான். இப்ப பிரயாணம் பண்ணி போறாங்க. இப்போ ராத்திரில படுத்து தூங்குறாங்க. வேலைக்காரங்கெல்லாம் வெளியே படுத்திருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் டென்ட்டுக்குள்ள. பிள்ளைங்க எல்லாம் சுத்திலும் படுத்திருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி பக்கத்து பக்கத்துல படுத்திருக்கிறாங்க, ஒட்டகங்கள்லாம் சுத்திலும், வேலைக்காரங்கெல்லாம் வெளியில படுத்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் ஆண்டவர் வருகிறார், மோசையை கொல்ல பார்க்கிறார். எப்படி கொல்ல பார்த்திருப்பார்? கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாரோ, நான் கற்பனை பண்றேன். இல்லைன்னா கத்தி அப்படி குத்துற மாதிரி குத்துணும்னா டக்குன்னு குத்திட்டு போக வேண்டியது தானே. ஆண்டவரும் ஆக்ட் பண்றாரு பாருங்க, அங்க குத்துற மாதிரியே காமிக்கிறது, கழுத்தை பிடிக்கிற மாதிரியே பண்றது. ஆனா எல்லாரும் தூங்குறாங்க, உணர்த்தப்பட வேண்டியவ மாத்திரம் முழிச்சிட்டு இருக்கிறா. முழிச்சிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனை கொல்றது மனுஷன் அல்லன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டா. கர்த்தர் அதை கொல்ல பார்க்கிறாருன்றத தெரிஞ்சிட்டு இருக்கிறா பாருங்க. நிறைய காரியத்தை மோசே பகிர்ந்து கொண்டிருக்கிறான் தேவனை பற்றி எல்லாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் தான் அவன் இணங்கல. ஆகவே தேவனை பற்றி நல்ல அறிவு அவளுக்கு இருக்குது, இல்லைன்னா அது தெய்வம்ன்றது அவளுக்கு தெரியாது, தெரியாம போயிருந்திருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா. மோட்டர் பைக்கில் போறாங்க புருஷ மனைவி, திடீர்னு ஒருத்தன் குடிகாரம் குடிக்க நிறுத்தி ரெண்டு மூணு ரவுடிங் எல்லாம் சேர்ந்து புருஷனை பிடிச்சி இழுக்கிறாங்க. பின்னாடி பைக்கில் உக்காந்துட்டு இருக்கிறவா சும்மா இருப்பாளா? படுட்டும், என்ன வீட்டில் வாங்கல படுட்டும் அப்படின்னு காப்பான். உடனே சத்தம் போடுவா, ஐயோ ஓடி வாங்களே, என் புருஷனை அடிக்கிறாங்களே கொள்றாங்களே. அடிக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தள்ளுவா. அதுதானே நம்ம உலக நேச்சர். ஆனா தன்னுடைய புருஷன் மேல ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு கொல்ல முயற்சி பண்றான், இவ தள்ளவே இல்லையே, பிடிச்சி தள்ளல, சத்தம் போட்டு சுத்தியில் இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிடவே இல்லை. ஏன்னா உணர்த்தப்பட வேண்டியதெல்லாம் உணர்த்திட்டா, உணர்த்தப்பட்டா. யாருக்காக இவர் இப்படி ஆக்ட் பண்றாருன்றது தெரிஞ்சு போச்சு, எதுக்காக இப்படி கொல்ல முயற்சி பண்றாருன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதுதான் முக்கியமான காரியம்.